பெரிய புராண தொடர் சொற்பொழிவு தொடக்க விழா August 30 தகடூர் சிவனடியார் திருக்கூட்டம் நடத்தும். பன்னிரு திருமுறை தாங்கி ஊர்வலம் மற்றும் சிறப்பு சொற்பொழிவு. தருமபுரி சாலை விநாயகர் கோவில் முதல் கோட்டை மல்லிகார்ஜுனர் ஆலயம் நோக்கி 3:00 அளவில் ஊர்வலமும் அதைத் தொடர்ந்து சிறப்பு சொற்பொழிவும் நடைபெறும். அது சமயம் சிவத்திரு குமரலிங்கம் ஐயா மணிவாசகர் அர்ப்பணி மன்றம் பேரூர் கோவை அவர்கள், சிவத்திரு தியாகராசன் ஐயா பவானி சிவனடியார் திருக்கூட்டம் அவர்கள் சொற்பொழிவு ஆற்ற உள்ளார்கள். 7:00 அளவில் அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்சிற்றம்பலம் செக்கிலார் என்பவர் 12 வாழ்ந்த சிவனடியார். இவருடைய இயற்பெயர் அருண்மொழித்தேவர் ஆகும். இவர் 2 குலோத்தங்கச்சோழனின் அரசவையின் முதன்மை மந்திரியாக இருந்தார். சோழ மன்னன் தமிழ் மொழி விடுத்து பிற சமய நூல்களின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக நாட்டையும் மக்களையும் மறந்து சிற்றின்பக் கதைகளில் மூழ்கி கிடந்த வேளையில் மன்னனை நல்வழிப்படுத்தும் பொருட்டு நமது சைவத்திலேயே திருத்தொண்டர்களின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் உன்னதமான திருத்தொண்டர் புராணத்தை இயற்றினார். திருத்தொண்டர் புராணத்தை காவியமாக பாட தில்லையில் சிவபெருமானே உலகெலாம் என அடியெடுத்து கொடுத்ததாக பல புராணங்களின் வாயிலாக நாம் காணலாம். இவர் சிவத்தொண்டின் காரணமாகவும் மதிநுட்பத்தின் காரணமாகவும் உத்தம சோழ பல்லவன் தொண்டைமான் தெய்வப்புலவர் தெய்வ சேக்கிழார் போன்ற பட்டங்களை பெற்றவர். உமாபதி சிவாச்சாரியார் என்பவரால் சேக்கிழார் புராணம் என்னும் நூலும், மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்களால் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலும் இயற்றப்பட்டுள்ளன. 12 அனபாய சோழர் அவருடைய அறிவை தெளிவுபடுத்துவதற்காக நம்முடைய குன்றைப்பதி சேக்கிழார் பெருந்தகை நாயன்மார்களை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் எடுத்து சொல்லி அவரை ஆற்றுப்படுத்துகின்றார். அனபாய சோழன் நான் மட்டும் ஆற்றுப்பட்ட நிலை போதாது, மக்களும் இந்த நூலை இந்த செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும், எனவே ஒரு நூலாக செய்து கொடுக்க வேண்டும் என்று மன்னன் விருப்பத்தை தெரிவிக்க நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை இந்த நூலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரது தொண்டர்கள் மீது கொண்டிருக்கிற அன்பும் இறைவன் மீது கொண்டிருக்கிற அன்பும் இந்த நூலுக்குள் நீங்கள் தொடுகிற இடமெல்லாம் பார்க்கலாம். இந்த நூலில் அவ்வளவு சிறப்பு செய்திகளை இந்த நூலில் கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நூலை அவர் அனபாய சோழரை நெறிப்படுத்திய வகையில் கொடுத்திருந்தாலும் இன்று வரை பல மக்களை நெறிப்படுத்துகிற நூலாகவே இந்த நூல் இருக்கிறது. நூலுக்கு ஒரு தனிச்சிறப்பு என்ன, இந்த நூலை பற்றி நிறைய சொல்லலாம். இருந்தாலும் பொதுவாக இப்போ நூலுக்கு 2 இருக்கிறது. திருத்தொண்டர் புராணம் என்பது சேக்கிழார் பெருமான் கொடுத்த பெயர். ஆனால் மக்கள் வழக்கில் பெரிய புராணம் என்று சொல்வது வழக்கம். இந்த ரெண்டுமே பெயர் காரணம், இந்த 2 இந்த நூலுக்கு பொருத்தமான பெயர். அப்படி எப்படி இந்த 2 இந்த நூலுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டால், இப்போ திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சேக்கிழார் பெருந்தகை இந்த நூலுக்கு பேர் வைத்திருக்கிறார். இங்கிதன் நாமம் கூறின் என்று அவரே இந்த நூலின் சிறப்பை சொல்ல போகிறார். செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்பதுதான் சேக்கிழார் பெருந்தகை இந்த நூலுக்கு கொடுத்த பேர். இப்போ திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற சொல்ல நாம் முதல் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ புராணம் என்ற சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால், நம்ம மக்கள் என்ன நினைக்கிறோம், புராணம் என்று சொன்னால் கட்டுக்கதை, நிறைய கதை விடுவாங்க ஐயா, அதுக்கு பேர் தான் புராணம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். இல்லை, புராணம் என்பதற்கு வரலாறு, பழமையான வரலாறு, நேற்று நடந்த நிகழ்வை இன்று படிப்பது புராணம். அது மாதிரி இங்கே புராணம் என்பதற்கு வரலாறு, வரலாறுனா
நடந்த உண்மையை சொல்வது. அதுபோல் நாயன்மார்கள் இந்த மண்ணில் வந்து தோன்றி வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், எப்படி வாழ வேண்டும் என்பதை உலகத்துக்கு வாழ்ந்து காட்டிய பெருமக்கள். எனவே அவர்கள் வரலாற்றை சொல்வதனால இந்த நூலுக்கு புராணம் என்று பெயர். சரி, இந்த புராணம் யாரை பற்றிய புராணம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி சொன்னார் தொண்டர் புராணம். இப்போ தொண்டர் யாரையெல்லாம் தொண்டர்னு சொல்லலாம், ஆனால் தொண்டு என்பதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறாது இருப்பது தொண்டு, வழுவி போகாது மாறாது நிற்கிற நிலை யாரிடத்தில் உண்டோ அவர்கள் தொண்டர்கள். தொண்டர்கள் மாறாதவர்கள் என்பதனால தொண்டு என்று சொல்லப்பெறுகிற அந்த இலக்கு தான் தொண்டர்களுக்குரிய பெயராக தொண்டர் என்று வந்தது. எனவே தொண்டர்கள் மாறாதவர்கள். எதில் மாறாதவங்க? வறுமை வந்தாலும், செல்வம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், இன்பம் வந்தாலும், எடுத்துக்கொண்ட கொள்கையில் மாறாதவர்கள். 63 எடுத்துக்கொண்ட கொள்கையில் மாறாது வாழ்ந்தவர்கள். அப்போ திருத்தொண்டர் புராணம் என்பது சிவத்தை அனுபவித்த அந்த ஞான செல்வர்கள், சிவானுபூதியை நுகர்ந்த நாயன்மார்கள். நாயன்மார் என்பதுக்கு தலைவர் என்று பொருள். நாயன்மார் அப்படிங்கிறது பன்மை, தலைவர்கள் என்று பொருள். கண்ணப்ப நாயனார் புராணத்தில் கொண்டாந்து அமுது கொடுப்பார் நம்முடைய திண்ணனார். என்ன பண்ணுவார், சால அழகிது நாயனீரே அமுது செய்து அருளும் சொல்லும்போது, நாயனீரே பெருமானுக்கு நாயனார்னு பேர். அந்த பேர் தாங்க தொண்டர்கள் எல்லாருக்கும் வந்துச்சு. அப்போ இறைவன் தலைவன், நம் நாயன்மார்களும் நமக்கு தலைவர்கள் தான். நாயன்மார்களுக்கு இறைவன் தலைவன், நமக்கெல்லாம் நாயன்மார்கள் தலைவர்கள். அதனால் அந்த சொல் அதுக்கு திரு என்பதுக்கு சிவம் என்று பொருள். எனவே திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்ற சொல் முற்றிலும் பொருத்தமான பெயர். சரி, இப்படி சொன்னாலும் பொருத்தம்தான். இப்போ பெரிய புராணம்னு சொல்லியிருக்கிறாரே, இதுவும் பெரிய புராணம் என்று மக்கள் வழக்கில் சொல்லப்படுகிறது. அப்படி ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ரெண்டு காரணம். விநாயகப் பெருமானை வணங்குகிற வணக்கத்தில் சேக்கிழார் பெருந்தகை ஒரு குறிப்பு கொடுத்தாங்க, எடுக்கும் மா கதை, எடுக்கும் மா கதை என்று இந்த சொல்ல சொல்லும்போது, நான் நூல் சொல்ல போகிறேன், எந்த நூல் சொல்ல போகிறேன், பெரிய கதை சொல்ல போகிறேன், மா கதை அப்படின்னார். மா என்பதுக்கு பெரிய, கதை புராணம் என்பதனால பெரிய புராணம் என்ற பெயர் ஆயிற்று. இது ஒரு செய்தி. இன்னொரு காரணம், செயற்கரும் செயலை செய்வார் பெரியர். எல்லாராலும் செய்யப்படுகிற செயலை செய்தவர்கள் அல்ல நாயன்மார்கள். நினைத்து பார்க்காத ஒன்றை செய்தவர்கள் நாயன்மார்கள். நாம் கற்பனையில் கூட நம்மால் சிந்தித்து இப்படி நம்மால் செய்ய முடியுமா அப்படி சிந்தித்தோம்னா முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணம் வாழ்ந்து காட்டியவர்கள், செய்து காட்டியவர்கள் நாயன்மார்கள். எனவே அவர்களை பற்றிய புராணம் என்பதனால செயற்கரும் செயலை செய்த பெரியவர்களை பற்றிய புராணம் என்பதனால் இந்த நூலுக்கு பெரிய புராணம் என்று பெயர்.